தாத்தா காலம் எங்கள் அப்பா காலம்னு ஒன்று இருக்குதுல்ல, இப்போ இது என் காலம் இல்லை. சாதி என்பது ஒரு மனநோய் தானே. எங்கள் தாத்தா எங்கள் அப்பங்கிட்ட சொல்லாமல் போயிருந்தா, எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லாமல் போயிருந்தாக்கா ஜாதி என்பது ஒன்று இல்லை. தீண்டாமை ஒரு பாவ செயல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேஜில் போடுதில்ல, அது என்ன பண்ணோன்னா அடுத்த பேஜில் பாடமாக மாற்றணும். அது தந்தை பெரியார் நினைவு நாளில் கொண்டாடுறாங்க, பிறந்த நாளில் கொண்டாடுறாங்க, ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கரனுடைய பிறந்த நாளில் நினைவு நாள் கொண்டாட மாட்டாங்களே. பெரியார் வந்து ஒரு கேட், அதன் வழியாக தான் அவன் அம்பேத்கர் வந்து அடைய முடியும். சாதிய ஒழிப்பை பற்றி பேசுபவர்கள் யாருமே நிகழ்விலிருந்து பேசாதீங்க, அதனுடைய தோற்றத்திலிருந்து பேசுங்க. அதுதான் தலித் சினிமா ரசிகர்களுக்கும் நேரும். படைப்பை வந்து கொண்டாடுங்க, ஆனால் படைப்பாளிகளை கண்காணிங்கள். தியேட்டருக்கு ஒரு சினிமா வந்துச்சுன்னா அது தலித் சினிமாவும் கிடையாது, கம்யூனிஸ்ட் சினிமாவும் கிடையாது. கடைநிலை மக்களுக்கு விடுதலைக்காக போராடுகின்றவனுடைய உழைப்பு இருக்குது இல்ல, அந்த உழைப்பை கூட நீங்க ஒரு சினிமாக்காரங்கிட்ட நீங்க பார்க்க முடியாது. 25 வருஷம் நீ வந்து நாயகனா இருந்து எங்களை சீர் வச்சுட்டு 25வது வருஷம் நீ அரசியல் கட்சி ஆரம்பிச்சு எங்களை திரும்ப ரீஃபார்ம் பண்ண வருவியா? நக்கீரன்ஸுடைய நேர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவோட முக்கியமான ஒரு படைப்பாளி, ஒரு நுண் அரசியல் தெரிஞ்ச ஒரு படைப்பாளியோட இருக்கும் திரு கோபி நைனார் அவர்கள். வணக்கம் சொல்லுங்கள். இப்போ சமீபத்திய பரபரப்பு வந்து ஆரம்பிச்சிடலாம். பிர்சா முண்டா படத்தை வந்து எடுக்க போகிறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கீங்க. எப்போ உருவான ஒரு கருவு அது? எந்த பாயிண்ட்ல இது வந்து திரைப்படத்துக்கான ஒரு கருவு அப்படின்னு முடிவு பண்ணுங்க. என்னுடைய 3வது மகன் வந்து கோஸ் ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தான். அப்போ தான் வந்து கோஸ் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து தான் நான் வந்து பிர்சா முண்டா பற்றி முத நான் படிக்கிறேன். ஏன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து பிர்சா முண்டாவை பற்றி ஒரு சில இடங்களில் வந்து பேசுகிறார். அப்போ முண்டாவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் எனக்கு உருவாகுது. அப்போது எனக்கு ஒரு இடதுசாரி தோழர் தான் எனக்கு வந்து பிர்சா முண்டாவை பற்றி என ஒரு அறிமுகத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுக்குறார். அப்போ அவர் தான் அந்த புத்தகமும் கொடுக்குறாரு, நான் வாசிக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இதை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு நாவல் எழுதணும் அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு அந்த துவக்கம் அப்போ இருந்துச்சு. எனக்கு இவரை பற்றி ஒரு நாவல் எழுதணும்னு. அதுக்கப்புறம் தான் மகேஸ்வரதேவன், அதுக்கப்புறம் ரொம்ப பிற்காலத்தில் எனக்கு வந்து மகேஸ்வரதேவனுடைய ஒரு காட்டில் உரிமைன்னு சொல்லிட்டு ஒரு நாவல் வந்து எனக்கு தோழர் ஒருத்தர் அதை சொல்ல நான் போய் அதை வாங்கி வாசிக்கிறேன். எனக்கு என்னென்னா ஒரு அரசியலாக படிக்கிறத, ஒரு அரசியலுக்கான ஒரு கட்டுரைகளாக படிக்கிறத விட இது இன்னும் எனக்கு வந்து ரொம்ப நெருக்கத்தை ஏற்படுத்துச்சு. நெருக்கத்தை ஏற்படுத்தும் போது ஒரு திரைக்கதை இதை செய்யணும் அப்படின்னு நினச்சேன். இப்போ திரைக்கதை இதை பண்ணோம் அப்படின்னு நான் முடிவெடுத்த போது என்னென்ன பண்ணேன்னா, ஒரு ஒரு பயோபிக்கை வந்து நம்ம அப்படியே பிறந்தார் வளர்ந்தார் போராடினார் அவரை கொண்டுட்டாங்க அப்படின்லாம் இல்லாமல் அந்த ஸ்ட்ரகிள்குள்ளே இருக்கிற ஒரு வரலாற்று செய்திகள் இருக்குதுல்ல, அதை பற்றி ஒரு சிறந்த ஒரு களங்களை அமைக்கணும் அப்படின்றதுக்கு வேலைகள் செய்யும்பொழுது அப்போ நான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய பொருளாதாரம் என்னுடைய அரசியல் வேலைகள் இந்த மாதிரி நேரங்களில் அது கைவிடப்பட்டுடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக திரும்ப நான் வந்து கதை பண்ணி ஒரு படம் பண்ண நினைக்கும் போது அப்போ தான் என் கதை ஒரு கதை திருடப்படுது. திருடப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து லேண்ட் சம்மந்தமான ஒரு கதை பண்ணணுன்றது தான் எனக்கு ரொம்ப முக்கியம். என்னுடைய முதல் படமே வந்து அப்படி இருக்கணும்னு நான் ஃபஸ்ட்டு விரும்பினேன். அந்த கதை எனக்கு மிஸ் ஆகும் போது என்ன ஆகுதுனாக்கா, நிலம் சம்மந்தமான இன்னொரு ஸ்ட்ரகிளை நான் படம் பண்ண நினைக்கும் போது அப்போ என்கிட்ட இருந்த அந்த பெரிய மெட்டீரியல் எதிரானா இதுதான். ரெண்டாவது என்னுடைய கனவு இதுவும் கூட ட்ரீம் ப்ராஜெக்டும் கூடன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த தலைமுறையில் இந்த படத்தை வந்து நாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஏன்னா யார் வந்து எந்த ஆதிக்கத்துக்கு எதிராக போராடணும்னு நினச்சி ஒரு சமூகம் உருவாகுச்சோ அந்த சமூகம் இன்றைக்கி வேறு மாதிரியான ஒரு அரசியல் சூழ்நிலையில் இருக்குது. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை அதை கருத்தில் கொண்டு தான் இந்த படத்தை நம்ம எடுக்கணும். இல்லை இப்போ இந்த இதே பிர்சா முண்டா வந்து இப்போது இயக்குனர் ரஞ்சித்தும் எடுக்க போகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்காரு. இது வந்து ஒருத்தர் சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரு கதை கிடையாது. ஒரு வாழ்ந்த ஒரு மனிதர் இவர். ஆனால் சமூக வலைதளங்களை வந்து சார்ந்து ரொம்ப காரசாரமான விவாதங்கள் நடந்துச்சு. இன்ஃபேக்ட் நீங்கள் ரெண்டு பேருமே வந்து வேறு மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் எடுத்த நல்லது தானே அப்படின்னு தான் கொடுத்துருந்தீங்க. ஆனால் இங்கே வந்து ரெண்டு குழுவாக பிரிஞ்சு ஒருத்தருமே ஒருத்தர் கல் எறிகிற மாதிரியான ஒரு இது இருக்குது. இதை எப்படி தொடர்ந்து பார்க்குறீங்க? பொதுவாக நான் வந்து இந்த சோஷியல் மீடியா இஷ்யூஸ்க்கு போகிறதில்லை, ஒன்று. ரெண்டாவது வந்து நாங்கள் ஒன்று செய்கிறோன்னா அது நான் செய்கிறேன். அதை பற்றி அபிப்பிராயம் சொல்கிறதுக்கு மற்றவங்களுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இது முதல்ல இது ஒரு ஜனநாயகத்தோடு தொடர்புடையதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொருத்தர் செய்ய விருப்பப்பட்டால் அது அவருடைய உரிமை, அது அவருடைய ஜனநாயகத்தோடு தொடர்புடையது. இதுக்கு இடையில் ஒருத்தர் பேசுறதுன்றது வந்து அவங்களுக்கு அவங்கள பற்றி நம்ம எந்த விதமான கவனத்திலும் எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் அம்பேத்கர் அதை சொல்கிறார், புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து சொல்கிறார்,
நமக்கு எதிரான விஷயங்களை நம்ம வந்து இக்னோர் பண்ணிடுறது தான் ரொம்ப நல்ல விஷயம். தமிழ் சினிமாவில் ஆரம்ப காலத்தில் நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டுருப்பீங்க. ஆதிக்க சாதிக்கு ஆதரவான படங்கள், ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு. ஆனால் அப்போ அந்த படங்கள் மேலெலாம் குத்தப்படாத ஒரு முத்திரை, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனையில் பேசுகிற படங்கள் மேலே இப்போ குத்தப்படுது. இது படங்கள் மட்டும் இல்லை, ஆரம்ப காலங்களில் இடதுசாரி இயக்கங்கள் வந்து தலித் மக்களுக்கான விவசாய போராட்டங்களை கையில் கூலி பிரச்சனைகளை கையில் எடுக்கும்போது இடதுசாரி இயக்கங்களுக்கு என்ன பேர் வச்சாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? பறையங்கட்சின்னு தான் பேர் வச்சாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக யாராவது பேசத்தவங்கனாலே அது வந்து அவங்க அவங்களுடைய சார்புடையவங்கன்ற ஒரு பேர் வருது. ஏன்னா இந்த நாடு வந்து ஒரு முதலாளித்துவத்தால், நிலவுடைமை சமூகத்தால் கட்டமைக்கப்பட்டது. அவர்களுடைய அரசு, அவருடைய அதிகாரம், அவருடைய உற்பத்தி, அவருடைய சுதந்திரம், அவருடைய கோயில்கள், இப்படி தான் இது வளர்ந்துருக்குது. இப்படி வளர்ந்துருக்கும் போது என்ன ஆகுதுனாக்கா, அது அதில் பங்கு கேட்பதாகவோ அதில் அதனுடைய அதிகாரத்தில் தலையிடுவதற்கான வேலைகள் நம்ம துவங்கும் போதுனாம்னா நம் மீது அவர்கள் வந்து அவதூறுகளை உருவாக்குவதற்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. இந்த அவதூறுகள் வந்து ரெண்டு விதமாக பிற்காலத்தில் மாறும். ஒன்று உங்களை எதிர்க்கும், இல்லைன்னா உங்களை அது என்ன பண்ண வசப்படுத்தும். அப்போது எதிர்க்கிறதுலேருந்து தான் என்னுடைய அடையாளம் இருக்குது. ஆனால் ஒரு கட்டத்தில் நான் அதில் சமரசப்பட்டுட்டேன்னு வச்சிங்களேன், நான் என்னுடைய அடையாளத்தை நான் இழந்துடுறேன். ஆதிக்க சமூகம் வந்து இந்த திரைப்படங்கள் மீது இருக்கிற அவதூறுகளை விட எதிர்காலத்தில் நான் சமரசம் ஆயிடுறேன் பேர், அதுதான் அந்த அவதூறுக்கு வந்து இன்னும் வலிமை சேர்க்கும். அப்போது நான் சமரசம் ஆகாமல் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து ஒரு 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 படைப்பு வந்தாக்கா உடனே அதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அது முக்கியம் கிடையாது. அது அது நிகழ்ந்த தீரும். ஏன்னா இது நம்ம அரசு கிடையாது. இப்போ நான் ஒன்று ஒன்று கேட்குறேன், நாம் எதிர்க்க வேண்டிய நபர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. ஏன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் யாரெல்லாம் எதிர்த்தாரோ, மார்க்ஸோ இல்லை லெனினோ, இந்த உலகத்தில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள், விவசாயிகள், பாட்டாளிகள் வாழ்வதற்கு தடையாக இருக்கின்ற சமூகத்தை பற்றி என்னென்ன மாதிரியான அடையாளங்களை எல்லாம் நம்மளுக்கு வந்து சொன்னாங்களோ, அந்த அடையாளங்கள் எல்லாம் இன்னும் இருக்குதா இல்லையா? இருக்குது தானே. அப்போ இன்னும் நம்ம எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ நம் மீது ஏற்படுத்துகின்ற அவதூறுகளை விட எதிர்க்க வேண்டிய அந்த திடகாத்திரம் தான் ரொம்ப முக்கியமானதுன்னு நான் கருதுகிறேன். இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள், இந்த மாதிரியான கருத்தாக்கங்கள் உருவாக அது வந்து ரிசர்வேஷனுக்கு எதிரான கோபமா, ரிசர்வேஷன்லேருந்து வர பசங்க மேலே கோபமா, அப்படி வெளிப்படுது, ஃபிசிக்கல் கோபமாக கூட வெளிப்படுது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கோபத்தை எப்படி சொல்ல எடுத்துக்கிறது? ஒரு விடுதலை என்பது எதிரிகிட்ட வந்து இப்போது ஒரு நெருக்கடி உருவாக்குறதுன்னு ஒன்று இருக்குது. நெருக்கடி தான் ஒரு உரையாடலை உருவாக்கும், சமரசம் ஒரு உரையாடலை உருவாக்காது. அது ஒத்துக்கிறீங்களா? அப்போ அது வரும், அதான் சொல்கிறேன், அந்த கோபம் வரும் அவனுக்கு. நான் மேலும் மேலும் கொடுக்குற நெருக்கடி இருக்குதுல்ல, படைப்பின் வழியாக, அரசியலின் வழியாக, பண்பாட்டின் வழியாக, விழாக்களின் வழியாக, நாம் தொடர்ந்து கல்வியின் வழியாக நம்ம தொடர்ந்து கொடுக்குற. இப்போ ஒரு காலத்தில் வந்து ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்னால் எங்கள் கிராமங்களில் யாருமே படிக்காதவங்க, இது யாருமே படிக்காதவங்கன்றது வந்து இயல்பு நடந்தது கிடையாது. அது ஒரு சமூக வரலாற்றில் அவங்க யாருமே படிக்கக்கூடாதுன்றதுக்கான ஒரு பெரிய நெருக்கடியின் பால் ஏற்பட்டது. இன்றைக்கி அதே காலனிகளில் இன்றைக்கி படித்தவர்கள் அதிகம். இது என்ன மாதிரி நெருக்கடின்னு நினைக்கிறீங்க? படிக்கக்கூடாதுன்னு ஏற்படுத்தப்பட்ட ஒடுக்குமுறைக்கு எதிராக கிளர்ந்து இருந்த ஒரு எழுச்சியினுடைய அடையாளம் அது. இன்றைக்கி நிறைய பேர் படிச்சிட்டாங்க. அந்த கல்வி நம்ம விடுதலைக்கு பயன்படுமா படாதான்றது வேறு விஷயம். ஆனால் நீ எது செய்யக்கூடாதுன்னு சொன்னியோ, எது இதெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு நீ நினச்சியோ, அதையெல்லாம் தாண்டி நடந்துடுச்சு. இப்போ ஊருக்கு 100 டிகிரி படித்த பசங்க இருக்காங்க. குறைஞ்சபட்சம் அரசு துறைகள்லையோ இல்லை மற்ற தனியார் துறைகள்லையோ அதிகாரம் செலுத்தக்கூடிய உயர் பதவிகள் வர அளவுக்கு இன்னைக்கு வந்து தன்னை வளர்த்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நான் தமிழ் சினிமாவில் இயக்குநர்கள் வந்து தங்களோட அரசியலை இப்போ இருக்கிற அளவுக்கு ஓப்பனாக வெளிப்படுத்திக்கிட்டது இல்லை, அவங்களோட அரசியல் அவங்களோட சார்பை வெளிப்படுத்திக்கிட்டது இல்லை, சமூக பிரச்சனைகளுக்கும் படைப்பாளிகள் நேரடியாக இறங்கி போராடுறது கிடையாது. ஆனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வருது. இது எதோட வெளிப்பாடு அப்படின்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. இப்போ நீங்கள் உங்கள் அரசியலை ஓப்பனாக நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. தாத்தா காலம், எங்கள் அப்பா காலம்னு ஒன்று இருக்குது இல்லை, இப்போ இது என் காலம் இல்லை, அதனுடைய விளைவு தான் அது. அப்புறம் இந்த மாதிரி உங்களோட அரசியலை வந்து நீங்கள் ஓப்பனாக வெளிப்படுத்துறதுனால சினிமாவுக்கு உள்ள உங்கள் தொழில் சார்ந்து உங்களுக்கு ஏதாச்சும் தடங்கல் ஏற்படுதுங்களா? இல்லை, அந்த நினைவுக்கே நான் போகிறதில்ல. கண்டிப்பாக இருக்கும், அதை பற்றி நான் கவலைப்படுறதே இல்லை. நான் வந்து திரைப்படம் எடுக்க வரல, திரைப்படத்தின் வழியாக இந்த சமூகத்துக்கான ஒரு விடுதலை அரசியலை பேச வந்திருக்கிறேன். வாய்ப்பு இருக்கிற வரையும் பேசுவேன், வாய்ப்பு இல்லைன்னாக்கா நான் வந்து திரும்ப மக்கள் போராட்டத்திலும் கலந்துப்போம். ஒரு ஒரு தொலைக்காட்சி டிபேட்டில் வந்து வைக்கப்பட்ட ஒரு கருத்து இது, என்னென்னா சினிமா பார்க்குற மக்கள்கிட்ட சாதி இருக்குது, சினிமாக்குள்ளே சாதி இல்லை அப்படின்றாங்க. சினிமாக்குள்ளே சாதி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? சினிமாவில் தான் சாதி இருக்குது, சாதிய இயக்கங்கள் இருக்குது இல்லையா? நீங்கள் மக்களை அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் மக்கள் மறந்துடுவாங்க. அதை
அப்போ யார் வந்து திரும்ப திரும்ப அதை நினைவுபடுத்துறது அப்படின்னா ஆர்ட் ஃபார்மும் சாதி இயக்கங்களை தான் நினைவுபடுத்துது. ரொம்ப சிம்பிள், அதான் சொல்கிறேன்னே. இப்போ இளவரசு திருமண முறையில் வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க போயிட்டாங்க அப்படின்னு விட்டுட்டு இருந்தால் யாருக்கும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட சமூகம் போய் என்ன பண்ணுது, நெருக்கடி கொடுக்குது. இப்போ ஆணவ கொலைகளினுடைய எல்லா விஷயத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெற்றோர்களுக்கு நெருக்கடி கொடுக்குறவங்க யாராக இருப்பாங்கன்னா அந்த பெண் திருமணம் பண்ணிங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த சமூகத்தில் இருக்கிறவங்க தான் அவங்க நெருக்கடி கொடுப்பாங்க. ஒரு கட்டத்தில் அந்த குடும்பம் கூட நீங்கள் அப்படி சைலண்ட்டாக விட்டிங்கன்னா ரெண்டு வருஷம் பொறுத்து அந்த குழந்தை பிறந்தோடனே திரும்ப அந்த குடும்பம் இணைந்துக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது, நான் நிறைய பார்த்துருக்குறேன். ஆனால் அந்த சாதி இயக்கங்கள் தான் அந்த நெருக்கடி ஏற்படுத்துது. சாதி இயக்கங்கள் இருக்குது, ஆமாம், நெருக்கடி ஏற்படுத்துது. அந்த சாதி இயக்கங்களினுடைய உறுப்பினராக இருக்கிறவங்க பண்ணுற திரைப்படங்கள் இருக்குதுல்ல, அது ரொம்ப முக்கியமான படங்களாக இருக்குது. இல்லைனாக்கா இன்னொரு சாதி படங்கள் வருது. ரெண்டு விதமான சாதி, அதாவது வந்து அந்த சாதி இருக்கணும் அப்படின்றதுன்னு அதனுடைய பெருமைகளை சுயசாதி பெருமைகளை பேசுகிற படங்கள்னு ஒன்று. இன்னொன்று என்னன்னாக்கா இந்த சாதிகளை பற்றி படம் எடுத்தோம்னாக்கா நம்மளுக்கு ஒரு விதமான வணிகமும் அரசியல் லாபமும் இருக்குதுன்றதுக்கான விஷயம். இதை ரெண்டு பேரும் எடுக்கிறாங்க. இப்போ இந்த சமூக வலைதளங்கள் இப்போ டிக்டாக்லாம் பார்த்துருப்பீங்க, அதுலேருந்து ரொம்ப காமெடியாக ஆரம்பிச்சிது. இப்போ அதில் சாதி பெருமை பேசிட்டு இதாக ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட எக்ஸ்ட்ரீம் எப்படி போயிடுச்சுன்னா ஆணவ கொலைகள் இப்போ நடக்கும்போது அதை கிண்டல் அடித்து ஆதிக்க சாதிகள் வந்து சந்தோஷப்பட்டு அதை தங்களோட பெருமையாக நாங்கள் எப்படி வெட்டிட்டோம் பார்த்தியா அவ்வளோ இப்படி தான் பண்ணுவோம் இந்த லெவலுக்கு போயிடுச்சு. இது இந்த போக்கு எப்படி, அதுவும் ரொம்ப முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் ரொம்ப சின்ன பசங்க 20-17 வயசு பசங்கள்லாம் இந்த பெருமிதம் பேசி இல்லை. இது இந்த சோஷியல் மீடியாவில் இது ஒரு பெரிய தலித் சமூகத்தை வந்து ரொம்ப கேவலமாக பேசி, சமீபத்தில் கூட ஒரு சகோதரன் அந்த மாதிரி தான் பேசி ஒரு வீடியோ நான் பார்த்தேன். அது மாதிரி வந்து நீங்களாம் எங்கள் வீட்டு பண்ணையில் வேலை செஞ்சிருந்த பசங்க, நீங்களாம் வந்து சாணி வரணுங்க, உங்களுக்கு நாங்கள் நடா சம உரிமை கொடுக்கணும் இப்படிலாம் பேசுகிறான். நீங்கள் குறைஞ்சபட்சம் அவன் கூட நீங்கள் தனியாக உட்காந்து உரையாடினீங்கன்னாக்கா அவன் பேச்சுக்கு அவனுக்கும் சம்மந்தம் இல்லை இருக்காது. ரெண்டாவது அவனை யாராவது தூண்டி விட்டுருப்பாங்க. இல்லைன்னா இப்படிலாம் பேசணும்னா நம்ம வந்து நம்ம சொந்த சமூகத்தில் வந்து நம்ம வந்து ஒரு அது வந்து ஒரு ஒரு நாயகனுக்கான ஒரு இது தான். ஆனால் அது ஒரு அது வந்து மறைமு அது கரெக்டாக சொல்லணும்னா அது ஒரு விதமான மனநோய். அது அது ஒரு சாதி என்பது ஒரு மனநோய் தானே, இல்லாத ஒன்றை இருப்பதாக நாம் நினைக்கிறதே வந்து எப்பொழுதும். இப்போ நாராயணகுரு ஐயா இருக்கார் இல்லைங்களா, அவர் ஒரு முறை ட்ரெயினில் போயிட்டு இருந்தாருனா அப்போது ஒரு அவரை பார்த்துட்டு ஒரு நம்பூதிரி கேட்டாரான், நீங்கள் வந்து என்ன சமூகம் அப்படின்னு கேட்டாராம், என்ன சாதின்னு கேட்டிருக்காரு. அவர் என்ன சொன்னாரான், நாராயணகுரு ஐயா வந்து பார்த்த தெரியலையா அப்படின்னாராம். பார்த்தா எப்படி எப்படிங்க ஜாதி தெரியும் அப்படின்னு வந்து அந்த நம்பூதிரி கேட்டாரான். அப்போ தான் அவர் சொன்னாரான், பார்த்தாலே தெரியாதுன்னு சொன்ன மட்டும் எப்படியா தெரியும்னாராம். அப்போ ஜாதி பற்றியான ஒரு மிகப்பெரிய வரையறை இது தான், அது ஒரு ஃபீலிங் அவ்வளோதான். ஆனால் தலைமுறை தலைமுறையாக ரொம்ப பத்திரமாக அது வந்து கடத்தப்பட்டிருக்குதுன்றது மட்டும்தான். அதான் சொன்னேன், எங்கள் தாத்தா எங்கள் அப்பங்கிட்ட சொல்லாமல் போயிருந்தான், எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லாமல் போயிருந்தாக்கா ஜாதின்றது ஒன்று இல்லை. ஒரு சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. ரிசர்வ் தேர்தல் காலங்களில் தலித்துகள் மட்டும்தான் எலெக்ஷன்ஸில் நிற்கணும், அது அந்த அந்த பகுதிகளில். அது வார்டாக இருக்கலாம், தொகுதியாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம். அப்புறம் காமன் எலெக்ஷன் தொகுதின்னு ஒன்று வருதுல்ல, அப்போ அங்கே யாருனால நிற்கலாம் அப்படின்னு. அங்கே என்ன தகராறு பண்ணுறான் ஒருத்தன்னா, உங்களுக்கு தான் ரிசர்வ்னு சொல்லிட்டாங்கல்ல, அங்கே நிற்கிறீங்களா, அப்புறம் காமனாக இருக்கும்போது மட்டும் கூட கூடிய வந்து நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டான் ஒருத்தர். இதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லுவீங்க. அப்போ அவனுக்கு என்ன அரசியல் தெரியல, இந்த நாட்டினுடைய நீதி சட்டம் தெரியல, அவனுக்கு அரசியல் சட்டம் தெரியல, ஒரு சமூகத்தினுடைய வரலாறு தெரியல. அப்போ ரொம்ப புத்திசாலித்தனமாக திருப்பி 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 கேட்டுகிட்டே இருக்கிறான் என்னை ஒரு முறை அவன். இல்லைங்க, உங்கள் ரிசர்வ் தொகுதின்ட்டீங்க, உங்களுக்கு அதுக்கான வேலையை கொடுத்து தோல்வி, நாங்கள் தானே டிஸ்டர்ப் பண்ணுவோம் உங்களை பண்ணல. இப்போ காமனாக நிற்கலான்னு சொல்கிறாங்க, அப்போ நாங்கள் நிற்கிறேன், எங்களை விட்டுக்கொடு, ஏன் விட்டு கூட இப்போ இதுலேயும் நிற்பீங்க அங்கேயும் நிற்பீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஒன்று ஒரு பையன் பண்ணான், படித்த பையன். அப்போ என்னன்னா இந்த நாடு என்ன மாதிரியான நாடு, தீண்டாமை ஒரு பாவ செயல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பேஜில் போடுதில்ல, அது என்ன பண்ணோம்னா அடுத்த பேஜில் பாடமாக மாற்றணும். அது இன்னொரு கேள்வி வந்து தொடர்ச்சியாக நாங்கள் எதிர்கொண்டுகிட்டே இருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் எது கல்யாணத்தில் சாதி வேணாம் அப்படின்றீங்க, எதுலேயுமே சாதி வேணான்றீங்க, ஆனால் அந்த இடஒதுக்கீட்டில் மட்டும் ஏன் வந்து சாதி வேணுன்றீங்க, கிட்டத்தட்ட இந்த தனித்தொகுதி மாற்ற மாதிரி தான். இது வந்து படித்த பசங்க கொஞ்சம் ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்ச பசங்களே இந்த கேள்வி முன்வைக்கிறாங்க. இது மூலமாக தான் சாதி வந்து தன்னை இருப்ப நிலைநிறுத்திட்டு இருக்குன்றது அவங்களோட எண்ணம். இதுக்கு என்ன தொடர்பு பதில் சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லை, இப்படி பார்த்து இப்படி பார்ப்பேன், எனக்கு ஒரு சூடு வச்சுருக்கிறீங்க, உனக்கு ஒரு சூடு வச்சுருக்கீங்க, அவருக்கு ஒரு இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு சூடு வச்சுட்டீங்க, ஏன்டானா நீங்களாம் அடிமை அப்படின்றதுல அதனுடைய ஐடென்டி தான் அந்த சூடு அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஒரு ஒரு அடையாளம், ஒரு குறி இருக்குது சூட்டுக்குறி. இப்போ இந்த சூட்டுக்குறி இருக்கிறவங்களாம் ஒன்றா சேர்ந்துட்டான், அப்புறம் அடையாளத்தையே அழிக்கிறேன்றீங்க, அப்புறம் நீங்கள் சூட்டுக்குரியெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு நீங்கள் எதிர்காலத்தில் கேட்குறீங்க. இதுதான் புரட்சியாளர் என்ன பண்ணுறாருன்னா, அட்டவணைப்படுத்தப்பட்ட சாதிகள்னு இந்தியாவில் வந்து மொத்த பெரியும் ஒடுக்கப்பட்ட ஆதிக்க சாதிகளால் ஒடுக்கப்பட்ட எல்லாரும் என்ன பண்ணுறாருன்னா அதான் ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படின்னு சொல்கிறார். எங்கே குறிப்பிட்டு பேர் சொல்ல அவர், நாங்கள் அவங்க நாங்கள் இவங்கெல்லாம் சொல்கிறார்.
அட்டவணைப்படுத்தப்பட்டவர்கள். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, இவர்கள் எல்லாமே இந்தியாவினுடைய இந்த நிலத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள். இவர்களுக்கான அதிகாரம் வந்து மூன்று விதங்களில் பகிர்வு பண்ணணும். ஒன்று வந்து கல்வி, இன்னொன்று வந்து அரசியல், இன்னொன்று வந்து தன் மீது நிகழப்படுகின்ற வன்கொடுமைகளிலிருந்து தன்னை பாதுகாக்கிறது. அப்போ இந்த மூணு விதமான உரிமை இங்கே நீங்கள் தந்தாகணும். என்னென்னா அரசியலில் ஏன் தந்தாகணும்னா, அரசியலுக்குள் அவனுடைய அதிகாரத்தை பற்றி பேசுவதற்கு அவனுக்கு ஒரு சட்டமன்றமும் ஒரு பாராளுமன்றமும் தேவைப்படுது. அதனால் அவன் அரசியலுக்குள்ளே வரணும். இந்த அரசியலை பற்றி ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு கல்வி அவனுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் தன் சமூக வாழ்க்கையும் பொருளாதாரத்தில் மேன்மை அடைவதற்கு அவனுக்கு வேலைவாய்ப்பும் கல்வியும் ரொம்ப அடிப்படையானது. கல்வியின் வழியாக தான் இது எல்லாத்தையும் அடைய முடியும். அரசியலையோ இல்லை நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தையோ எல்லாத்தையும் நீங்கள் அடைய முடியும்னா கல்வியின் வழியாக தான் நீங்கள் அடைய முடியும். அப்போ கல்வியில் இடஒதுக்கீடு, சரி, இது ரெண்டுத்திலும் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன, இந்த நீதி சட்டங்கள் கேட்குறீங்க, வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஏன் கேட்குறீங்கன்னா, என் மீது நடத்தப்படுகின்ற வன்கொடுமைகளிலிருந்து என்னை பாதுகாத்து கொள்வதற்கு எனக்கு வந்து தனியாக ஒரு விசாரணை தேவைப்படுது. ஏன்னா மற்றவங்களை மாதிரி என் மீது நடத்தப்படுகின்ற பாலியல் பலாத்காரமோ இல்லை என் மீது நடத்துகின்ற படுகொலைகளோ மற்றவங்களை மேல் நடத்துகிற மாதிரி நடந்துட்டால் பரவாயில்ல, ஆனால் நான் இந்த சமூகத்தை சேர்ந்தவன் என்பதற்காகவே இது நடத்தப்படும். தாழ்த்தப்பட்டவங்க பேசுகிற சிலரே வந்து பொது மேடைகளில் ஒரு கவர்மெண்ட் சுற்றறி கூட வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி மலை மலை சொல்கிறவருக்கு இந்த சாதியிலேருந்து ஆட்கள் தேவைன்ற மாதிரி வந்துச்சு. அதை குறிப்பிட்டு பேசும்போது நீங்கள் வந்து அந்த வேலைக்கு போவேணா, நம்ம போகிறதுனால தான் தொடர்ந்து நம்மளை இதில் தள்ளுறாங்க, நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி தாழ்த்தப்பட்டவங்களுக்கு ஆதரவாக இருக்கவங்களே பேசுகிறாங்க. இப்போ விவசாயத்திலேருந்து நிறைய பேர் தலித்துகள் வெளியேறிட்டாங்க. காரணம் என்னென்னா, ஆதிக்க சாதிக்கும் தலித்துக்கும் நடுவில் நிலங்கள் வந்து சாதி கட்டமை பாதுகாக்கிற ஒரு அதாவது விவசாயத்தை பற்றி நம்ம ஒரு உயிர் சார்ந்த ஒரு தொழில் நம்ம பெருமையாக பேசினாலும், ஆனால் தலித்துகளை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு விதமான அடிமை களம். அது இதை ஒரு அவமானமாக கருதுறாங்க, இல்லைனா தன்னை ஒடுக்குமுறை செய்கின்ற ஒரு இடமா பார்க்குறாங்க. இந்த தலைமுறையில் இருக்கிற இளைஞர்கள் தலித் இளைஞர்களுக்கு விவசாயம் தெரியாது. காரணம் என்னென்னா, தான் அப்பம் பட்ட கஷ்டத்தை தாத்தம் பட்ட கஷ்டத்தை அவன் பார்த்துட்டான். அது ஒன்றும் பெரிய அவனுக்கு பெருமையாகவும், விவசாயம் வந்து தலித்துகளுக்கு வந்து பெரிய பெருமையும் தரல, அது லாபத்தையும் தரல. அது அதன் வழியாக அவன் வந்து தன் வாழ்க்கையை வந்து பெருசாக விரிவுபடுத்திக்க முடியல. அப்படின்னா அதனால் அது யாருக்கு பயன்பட்டுச்சுன்னா, நிலத்தில் இது வரைக்கும் கால் வைக்காத தன்னை இருக்கிற மிகப்பெரிய நில உடைமையாளர்களுக்கு அது மிகப்பெரிய பலனாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் மலமல்லும் தோழாளி நான் தோல்ன்றது எனக்கு மலம் எனக்கு அவமானமாக இருக்குது அதுக்குள்ளே நீ. ஆனால் என்ன இருக்குதுன்னா, ஒரு விதமான ஒரு ஒடுக்குமுறையில் அது வந்து தொடர்ந்து திரும்பவும் திரும்பவும் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கும் இது உட்படுத்தப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஜனநாயகம் சார்ந்த ஒரு ஆராய்ச்சி இது. மலமல்லும் தொழிலாளிகளை வந்து நீங்கள் போகாதீங்க, நம்ம போகிறதுனால தான் நம்மளுக்கு அது அப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு நூற்றாண்டு காலமாக அந்த தொழிலை செய்து 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 பழக்கப்பட்டுட்டு அவர்கள் சொல்கிறதில் இல்லை, அது அடுத்து அவங்கள ஆல்டர்னேட் பண்ணிடணும். இந்த தொழிலை நீ செய்யாத அப்படின்னும் போது, இப்போ கிராமங்கள்லேருந்து வெளியேறுகின்ற நிலங்களிலிருந்து வெளியேறின தலித்துகள் என்ன வேலை செய்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறாங்க, கட்டிடக்க வேலைக்கு போயிருக்கிறாங்க, இல்லைன்னா வாட்ச்மேனாக இருக்கிறாங்க. இது விவசாய கூலியாக இருந்ததை விட இன்னும் மோசமானது. இந்த ஒரு வழக்கமான கான்ட்ரவர்சி கேட்டிருப்பீங்க, அம்பேத்கர் தூக்கி பிடிக்கிறவர்கள் வந்து ஏன் பெரியார் வந்து இது பண்ண மாட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து முன் வைக்கப்படுது. இந்த கேள்வி எப்படி தோல் எதிர்கொள்கிறீங்க நீங்கள்? இல்லை, எனக்கு பெரியாரையும் பிடிக்கும் அம்பேத்கரையும் பிடிக்கும், நான் அப்படிலாம் நான் பார்க்கல. ஏன் அந்த முரண்பாடு வந்துடுச்சு அப்படின்னா, பெரும்பான்மையான பெரியாரிஸ்டுகள் வந்து புரட்சியாளர் அம்பேத்கரை வந்து முன்னெடுக்கிறதுல, தந்தை பெரியார் நினைவு நாளை கொண்டாடுறாங்க, பிறந்த நாளை கொண்டாடுறாங்க, ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கரனுடைய பிறந்த நாளை நினைவு நாள் கொண்டாட மாட்டாங்களே அப்படின்ற ஒரு கேள்வி தான் தலித் மக்கள் இருக்கிட்ட இருக்கிற அந்த ஏக்கம் தானே வழியே, அதுதான் இந்த வேர்மையை ஏற்படுத்துகிறது. ஆனால் அந்த நபர்கள் பெரியாரையும் புரிந்து கொள்ளவில்லை, அம்பேத்கரையும் புரிந்து கொள்ளவில்லைன்றது தான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. அதை நீங்கள் வந்து அந்த நபர்லேருந்து தான் பார்க்கணும் மொழியே, ஒரு கோட்பாட்டிலிருந்து பார்க்கக்கூடாது, கோட்பாட்டிலேருந்து பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தா அது தப்பு. இப்போ இப்படி இப்படி பார்க்கலாம், ஒரு கம்யூனிஸ்ட் வந்து தப்பு செய்கிறாருன்னு வச்சிங்கன்னா, ஏன்னா கம்யூனிஸ்ட்ன்ற மனிதன் தப்பு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்யூனிசம் என்பது கோட்பாடு, அது தப்பு செய்யாது. ஆனால் முதலாளியம் அப்படி கிடையாது. முதலாளியம் என்றது எப்படியோ அப்படி தான் முதலாளியும் இருப்பான். முதலாளியும் தப்பு செய்வான், முதலாளியமும் தப்பு செய்யும், முதலாளித்துவமும் தப்பு செய்யும், முதலாளியும் தப்பு செய்வான். தந்தை பெரியார் தப்பு செய்ய மாட்டார்,
பெரியாரை முன்னெடுப்பவர்கள் தவறு செய்யலாம், அவர்கள் மீதி இருக்கின்ற வருத்தம் பெரியாரின் மீது வருத்தமாக அது மாறிடக்கூடாது. அப்படி மாறிடுச்சுன்னா அது யாருக்கு பலன் சேர்க்கும்னா இந்துத்துவத்துக்கு போய் பலன் சேர்த்துரும். பெரியாரை நேசிப்பதன் வழியாக தான் ஒரு பொது சமூகத்தில் இருக்கிற ஒரு ஜனநாயக சக்தி என்ன பண்ணுறான், பெரியார் வந்து ஒரு கேட், அதன் வழியாக தான் அம்பேத்கர் வந்து அடைய முடியும். அம்பேத்கரை எதிர்காலத்தில் மறுக்கணும்னு நினைக்கிறவங்க தான் வந்து நிகழ்காலத்தில் பெரியாரை மறுக்கிறாங்க. பெரியாரை மறுப்பதன் வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா எதிர்காலத்தில் வந்து அம்பேத்கரையும் மறுப்பாங்க. மார்க்ஸ மறுப்பதன் வழியாக தான் நிகழ்காலத்தில் மறுக்கிறது வழியாக தான் எதிர்காலத்தில் அவங்க அம்பேத்கரை மறுக்க போறாங்க. மார்க்ஸை விட இந்த உலகத்தில் வந்து ஒரு விடுதலைக்கான ஒரு அடையாளம் வந்து யாரும் கிடையாது. மார்க்ஸை நீங்கள் பேசாமல் நீங்கள் உங்களுக்கான விடுதலை நிகழவே நிகழாது. ஆனால் இது வந்து இவங்க பேசுறதே கிடையாது. அப்போ என்ன பண்ணுறோம்னா தலித்துகளை தனிமைப்படுத்துறது. அப்போ தலித்துகளுக்குன்னு ஒரு தனி அரசியல் அடையாளம் இருப்பதாக. ஆனால் தலித்துகளிடம் ஒரு முக்கியமான அரசியல் கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகள் ரொம்ப முக்கியமானது. சாதியற்ற தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிறாங்க, அது ரொம்ப முக்கியமானது. வெறும் தமிழ் தேசியம் நிகழ்ந்துடாதீங்க, சாதியை ஒழிக்கப்பட்டால் மட்டும்தான் தமிழ் தேசியம் நிகழும். அதே மாதிரி தான் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்திலும் சாதியற்ற ஒரு சகோதரத்துவம் நிகழாமல் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்துக்கு நம்ம போக முடியாது. பாட்டாளிகள் இந்தியா முழுவதும் ஒருங்கிணைக்க முடியாது. ஏன்னா என்னதான் பாட்டாளிகளை ஒருங்கிணைச்சாலும் அவன் ஒரு வீட்டுக்கு போகும்போது இவன் காலனிக்கு போவான், அவன் ஊர் திருப்பி போயிடுவான். அப்போ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது இல்லை. அந்த மாதிரி அந்த கேள்விகள் அந்த தோழர்கள் வந்து ரொம்ப முக்கியமானவர்கள், அந்த அமைப்புகள் ரொம்ப முக்கியமானது தலித்துகளில். ஆனால் இந்த ஆனால் இது ஒரு அரசியலோடு இருக்கும், ஒரு விடுதலை அரசியலோடு இயங்கும். இது தேவைப்படும் போது இவர்களோடு இணைந்துக்கும், இவர்கள் இணைந்து வேலை செய்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே ஒரு கூட்டமைப்பு புறக்கணிக்கிறதுக்கான கார்பெட்டுகளால் வந்து ஃபண்ட் பண்ணப்பட்டு வந்திருக்குது. ஆரம்ப காலங்களில் தென் மாவட்ட கலவரம் வரும்போது ஒரு சில என்ஜிஓஸ் ஒர்க் பண்ணுச்சு. அந்த மாதிரி இப்போ இந்த கார்பெட்டுங்க வந்து ஃபண்ட் பண்ணுது. இப்போ தலித்துகள் தமிழ் தேசியத்துக்கூட இணையக்கூடாது, கம்யூனிஸ்டுகளோட இணையக்கூடாது. அவங்க வந்து எல்லாரையும் க்வெஸ்சன் பண்ணிட்டு அப்போது க்வெஸ்சன் பண்ணி தனித்து நிற்கிற இந்த தலித்துகள் வெற்றி பெற்றுவார்களானா கார்பெட் சொல்லுது அவர்களே தோற்கடித்துக் கொள்வார்கள். அப்போ எல்லார் மீதும் பகையும் உருவாக்கி தன்னை தானும் தோற்கடித்துக் கொள்வதற்கான ஒரு மோசமான ஒரு தலித் அரசியல் உருவாவதற்கான வேலையை கார்பெட் பண்ணியிருக்குது. அவர்கள் ஃபன் பண்ணுறாங்க. அது வந்து ரெண்டு விதமான கார்பெட் பண்ணுது. ஒன்று முதலாளித்துவத்தினுடைய பின்னணியிலிருந்து வருபவர்கள், இன்னொன்று வந்து மதவாத பின்னணியிலிருந்து வருபவர்கள். அது எதிர்காலத்தினுடைய இன்னொரு போட்டியாக மாறப்போகுது. அதுதான் இன்னொரு எப்பவுமே ரெண்டு இருக்கும். முதலாளிகள் என்பது வந்து ஒரே முதலாளிகள் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து சந்தையில் அவர்களுக்கு ஒரு போட்டி இருக்கும்ல, அதன் அடிப்படையில் ரெண்டு முதலாளிகள் இருப்பாங்க. நீங்கள் சொல்கிற இந்த விஷயம் பல பேர் சொல்லி பார்த்துருக்கேன். இதில் ஒரு மறைமுகமாக வந்து அப்போ தலித்துகள் வந்து யாரோ ஒருத்தவங்க சொல்கிறத கேட்டோ இல்லை அதில் வந்து ஆட்பட்டு அதை என்ன உண்மைன்னு உணராமல் சுற்றுற ஆட்கள் அப்படின்ற மாதிரி கருத்தாக வருது இல்லை தோழர். அவங்க அந்த மாதிரி அவங்கள வந்து ஒரு அறியாதவர்களாக அப்படியே தானே இது ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. இது நியாயமாகுது. எனக்கும் உங்களுக்கும் சண்டை. எனக்கு ஒரு கருத்து இருக்குது, உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது. உங்களை வந்து அழிச்சுன்னுன்ற ஒரு தீவிரம் எனக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த சூழ்நிலையில் எனக்கு வந்து ஒருத்தர் வரார் வந்து, நீங்கள் வந்து அவரை என்னன்னாலும் நீங்கள் பண்ணுங்கள், அதுக்கான எல்லா விதமான உதவியும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நான் வந்து ரொம்ப சமரசம் இல்லாதவன், நேர்மையானவன் தான். ஆனால் உங்களை கொல்ல வேண்டிய தேவை அவருக்கு இருக்குது, எனக்கு இல்லை, அவருக்கு இருக்குது. இப்போ ஏதோ ஒரு கட்டத்தில் நான் உங்களை கொண்டுட்டேன்னா இப்போ நான் யாருடைய கைதி நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய கைதி இல்லை, நான் அவருடைய கைதி. ஏன்னால் இந்த கொலை சம்பவம் மிகப்பெரிய ஆதாரமாக யார்கிட்ட இருக்கும்? அவர்கிட்ட இருக்கும். இனிமேல் நான் யார்? அவருடைய அடிமை. அடிமை அதுக்கு நான் உங்ககிட்ட அடிமையாக இருக்கலாம். நான் சொல்லுறது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ இதுதான் இங்கே நடக்கும். இதுதான் இதுக்கு பேர் தான் வந்து சதி. ஒரு போராட்ட சக்தி அது என்ன பண்ணும்னா சமூகத்தில் இருக்கிற முரண்பாடுகளுடைய பகைகளை வந்து கரெக்டாக அது தெளிவுபடுத்தி வச்சுக்கிட்டு அவர்களோட நம்மளை மோதவிடும். நாம் என்ன நினைப்போம்னா நம்மக்கிட்ட ஒரு நேர்மை இருக்குது இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இது நியாயமானீங்களா, அந்த நியாயத்துக்கு சொல்கிறேன். நம்மக்கிட்ட ஒரு நேர்மை இருக்கும், இவங்கெல்லாம் வந்து சாதி ஆதிக்கத்தோடு சுற்றுறவங்கன்னு. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சாதிய ஒழிப்பை பற்றி பேசுபவர்கள் யாருமே நிகழ்விலிருந்து பேசாதீங்க, அதனுடைய தோற்றத்திலிருந்து பேசுங்க. தோற்றத்திலிருந்து பேசும்போது தான் அந்த வரலாறை நீங்கள் கரெக்டாக ஸ்டடி பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களை நான் என்னால் எதிர்கொள்ள முடியும். இது உலகம் முழுதும் நடக்கின்ற எல்லா உலக போர்லேருந்து நாடுகளுக்குள்ளே இருக்கிற நடக்கிற சண்டைகள், வளைகுடா நாடுகள் சண்டைகளை நீங்கள் விட்டுருக்க வச்சிங்கன்னா அது ஏதோ ஒரு நாட்டினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேருந்து எங்கியிருக்கும். ஆனால் சண்டையை நம்ம கரெக்டாக தான் துவங்கியிருக்கோம். ஆனால் முடிவு எப்படி இருக்கும்னா அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே போய் முடிஞ்சிடும். அப்போ தான் சாதி ஒழிப்பு போராட்டம் என்பது தன்னுடைய சுயத்திலிருந்து துவங்கிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. அது ஒரு கார்பரேட் பின்னணியிலிருந்து துவங்கிடுச்சுனாக்கா
அது சிக்கல். தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு காலகட்டத்தில் இப்போது அந்த டிஎம்கே ரைசா இருப்பில் திராவிட கருத்தாக்கங்களில் படங்கள் வந்துட்டு இருந்துச்சு. இப்போது ரீசெண்டாக நான் பார்க்குற ஒரு ட்ரெண்டுன்னு சொல்ல முடியாது எப்படின்னா, அந்த நிலம் சார்ந்த படங்கள் வந்து அதிக அளவில் வருது. நிலத்தை அபகரிக்கிறது, அதுக்கு எதிராக ஒரு நாயகன் போராடுறது, வணிக சினிமாக்களும் சரி மற்ற சினிமாக்களும் அதை வந்துகிட்டே இருக்குது. இது வந்து இப்போ சமகால தமிழ் சமூகத்தோட பிரதிபலிப்பு பார்க்குறீங்களா, இல்லைன்னா அதை வந்து தமிழ் சினிமா உபயோகப்படுத்திக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ரெண்டாவது நீங்கள் சொன்னது தான். அதாவது வந்து மார்க்ஸ் தான் முதலாளித்துவத்தை வீழ்த்துவது எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு புத்தகம் போட்டிங்கன்னாக்கா அது நல்லா விற்கும்னா முதலாளிகள் தான் அந்த புத்தகத்தை விற்பார்கள். எம்ஜிஆர் திரைப்படங்கள் ரொம்ப முக்கியமானது. எம்ஜிஆர் திரைப்படங்களை வந்து உழைக்கும் மக்கள் வந்து ஓடோடி பார்த்தாங்க. அன்றைக்கி இருக்கிற முதலாளிகளுக்கு வந்து ஒரு விவசாயி பற்றி படம் எடுக்கிறதுக்கோ, தொழிலாளி பற்றி படம் எடுக்கிறதோ, ரிக்ஷாக்காரனை பற்றி படம் எடுக்கிறதுக்கோ, மீனவனை பற்றி படம் எடுக்கிறதுக்கோ, அப்போ ஒரு பாட்டாளி பற்றி படம் எடுக்கிறதுக்கோ தேவையில்லை. அன்றைக்கி இருந்த முதலாளிகள், ஏன்னா அன்றைக்கி இருந்த அன்றைக்கி திரைப்படம் எடுத்த முதலாளிகள்லாம் வந்து கிரவுண்ட் ஃபண்டில் படம் எடுக்கலை, அதுக்கப்புறம் வந்து இதில் படம் எடுக்கலை, அவங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்து படம் எடுத்த முதலாளிகள் கிடையாது. அன்றைக்கி சாதி ஆதிக்கத்தில் இருந்த மிகப்பெரிய நில உடைமையாளர்களுக்கான முதலாளிகள் தான் அன்றைக்கி படம் எடுக்கிறது வந்தவங்க அவங்க எல்லாமே. அப்போ அந்த பெரும்பான்மையவர்கள் நான் சொல்கிறது அப்படி வந்தவங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு தொழிலாளி பற்றி, ஒரு ரிக்ஷாக்காரனை பற்றி படம் எடுக்க வேண்டிய தேவையில்லை, ஒரு மீனவனை பற்றி படம் எடுக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் இந்த நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் திரைப்படங்களை பார்க்குறாங்க, அவர்களுக்கான படங்களை நம்ம எடுத்தால் மட்டும்தான் அந்த மக்கள் பார்க்க வருவாங்க அப்படின்னாக்கா அப்போ அதன் மீது தானே முதலீடு செய்வாங்க. இது வந்து அந்த நடிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய புகழை உருவாக்குது. அந்த புகழ் ஒரு கட்டத்தில் அரசாக மாறுகிறது, கவர்மெண்ட்டாக மாறுது. கவர்மெண்ட்டாக மாறும்பொழுது திரும்பவும் யார் லாபம் அடைகிறாங்கன்னா, யாரெல்லாம் படம் எடுத்தாங்களோ, யாரெல்லாம் படம் எடுத்து வட்டி காசு கொடுத்தாங்களோ, அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அரசு பதவிகளில் அடைகிறதுக்கும் இல்லை அந்த அரசு வந்து தனக்கான வேறு வேறு தேவைகளை வந்து பூர்த்தி செய்வதுக்கு பயன்படுத்தாங்க. ஆனால் படம் பார்த்த இந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் என்னாங்க, அப்படியே தான் இருந்தாங்க கடைசி வரைக்கும். அதுதான் தலித் சினிமா ரசிகர்களுக்கும் நேரும். ஒரு தலித் சினிமாவை, ஒரு ஒடுக்கப்பட்ட சினிமாவை ஒருத்தன் பார்க்குறான்டன்னா அவன் இந்த சினிமானுடைய ரசிகனாக இருக்கக்கூடாது. அது ரொம்ப ஆபத்தானது. சப்போர்ட்டடாக மாறலாம். சப்போர்ட்டடாக மாறிட்டான்னா ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் கிரியேட் ஆகிறதுக்கு ஒரு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் அவன் வந்து ரசிகனாக மாறிட்டான்னா இன்னும் முதலாளிகளுக்கு கொண்டாட்டம். அப்போ தான் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து படைப்பை வந்து கொண்டாடுங்க, ஆனால் படைப்பாளிகளை கண்காணிங்கள் அப்படின்ற. ஏன்னா அஞ்சு படம் எடுப்பேன் நான், அஞ்சு படம் எடுத்துட்டு என்னை வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து ஐயோ நம்மளை பற்றி படம் எடுக்கிறானே அப்படின்னு சொல்லி என்னை கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. என்னை கொண்டாட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் கேம் ஸ்டார்ட் ஆகும். முதலாளிகளுடைய இல்லை கேஸ்டுடைய கேம் ஸ்டார்ட் ஆகும். இவனை நம்ம என்னவா வந்து ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த கொண்டாட்டமும் இந்த கேமும் ஒன்றா என்ன பண்ணுன்னா, ஒரு கட்டத்தில் என்ன இந்த எந்த சமூகத்துக்காக நாம் படம் எடுக்கணும்னு நான் அடிப்படையாக சிந்திச்சு வந்தனோ அந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய ரகசிய எதிரியாக நான் மாறிடுவேன். அப்போ ஒரு அமைப்பு என்பது தன்னுடைய தலைவனை பின்னால் செல்வது மட்டுமல்ல, தன் தலைவனை கண்காணிக்கிறதும் கூட. சார், அப்போ தமிழ் சினிமாவில் இப்போ தலித் சினிமாக்கள் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு இன்றைக்கி பணம் வந்து எங்கே கொட்டி கிடக்கு நமக்கு தெரியும். இண்டிபெண்டன்ட் சினிமா இல்லாமல் தலித் படங்கள் தமிழ் சினிமாவில் வர்றது ஆபத்துன்னு சொல்கிறவரீங்களா? தியேட்டருக்கு ஒரு சினிமா வந்துச்சுன்னா அது தலித் சினிமாவும் கிடையாது, கம்யூனிஸ்ட் சினிமாவும் கிடையாது, பகுத்தறி சினிமாவும் கிடையாது. தியேட்டருக்கு அது அதனுடைய கடைசி தியேட்டர் அப்படின்னா அது எந்த சினிமாவும் கிடையாது, அது முதலாளி சினிமா தான். தமிழ் சினிமா வந்து அதில் வந்து நீங்கள் அரசியல் இருக்கு, உங்கள் சினிமாவில் இருக்கணும் அப்படின்றது உங்களோட இது. ஆனால் தமிழ் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வர ஒரு போக்கு இருக்குல்ல, நடிகர்கள் வர போக்கு இருக்குல்ல, அந்த போக்கு எப்படி பார்க்குறீங்க? இல்லை, யாருனாலும் அரசியலுக்கு வரலாம், அது அவங்களுடைய ரைட்ஸ். ஆனால் இங்கே மக்களுக்காக உழைத்தவர்கள் இருக்கிறாங்க, இன்றைக்கும் காலையில் சாப்பிடாம, மத்தியானம் சாப்பிடாம, நைட் சாப்பிடாம, பேக்க மாட்டிக்கின்னு ஊர் ஊராக போயிட்டு மக்களினுடைய பிரச்சனைகளை பேசுகிற கம்யூனிஸ்ட் தோழர்களினுடைய உழைப்பு இருக்குதுல்ல, அந்த உழைப்பை இந்த சினிமாக்காரங்கள் ஒருத்தனை கூட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. நான் சொல்கிறது வந்து ஒரு மாநில அளவில் இருக்கிற தலைவர்களை சொல்ல, நான் கம்யூனிஸ்ட் தலைவர்களை சொல்ல, ஒரு மாநில அளவில் இருக்கிற தலித் இயக்கங்களில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு சில தலைவர்களெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். என்ன திராவிட இயக்கங்களில் இருக்கிற அந்த மாதிரி பெரியாரிஸ்டுகளை நான் பார்த்துருக்குறேன். அந்த தலைவர்களெல்லாம் நம்ம வேணாம். சாதாரணமாக அந்த அமைப்புகளில் இருக்கிற ஒரு கடைநிலை மக்களுக்கு விடுதலைக்காக போராடுகின்றவனுடைய உழைப்பு இருக்குதுல்ல, அந்த உழைப்பை கூட நீங்கள் ஒரு சினிமாக்காரங்கிட்ட நீங்கள் பார்க்க முடியாது. இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நீ வந்து வாழ்நாள் முழுவதும் பெண்களை இழிவுபடுத்தி,
குழந்தைகளை பற்றி கவலைப்படாமல், இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி பற்றி கவலைப்படாமல், வன்முறையான ரொம்ப மோசமான விஷயங்கள் என்னென்ன இருக்குதோ முதலாளித்துவத்தினுடைய ஏஜெண்ட்டாக ஒரு இருந்து ஒரு படம் எடுப்பேன். அந்த படத்தை நாங்கள்லாம் பார்த்து சீரழிஞ்சு போவோம். அதுக்கப்புறம் நீ நாங்கள் ஒரு 20 வருஷம் 25 வருஷம் நீ வந்து நாயகனாக இருந்து எங்களை சீர் வச்சுட்டு 25வது வருஷம் நீ அரசியல் கட்சி ஆரம்பித்து எங்களை திரும்ப ரீஃபார்ம் பண்ண வருவியா? அப்போ காலகாலமாக என் கூட வாழ்ந்துட்டு இருந்து எனக்காக ரேஷன் கார்டுக்காகவும் என்னுடைய குடிநீருக்காகவும் என்னுடைய போக்குவரத்துக்காகவும் போராடின கம்யூனிஸ்டுகள், என் ஜாதி ஒழிப்புக்காக போராடின அம்பேத்கர் அமைப்புகள், நான் மூடநம்பிக்கையிலிருந்து என்னை விடுதலை பெறுவதற்காக எனக்கு உழைச்ச பெரியாரிஸ்டுகள், அப்போ இவங்களுடைய உழைப்பெல்லாம் நான் எங்கே திரும்பி போடுறது? இவங்கெல்லாம் யாரப்போ? தமிழ் சினிமாவில் சமகாலத்தில் இல்லை, கொஞ்சம் இதாகவே தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை, அவங்களோட நிலம், அவங்களுடைய பழக்கவழக்கங்கள் இருக்குல்ல, அதோட சித்தரிப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மாறிட்டு வருதா, இல்லைனா பொது புத்தியை மறுபடியும் இது பண்ணுற மாதிரி தான் இருக்கு? ரவுடியாக காட்டுறது சமீபத்தில் என்ன கூட அப்படி கேட்டாங்க, நீங்கள் ரவுடியாக காட்டுவீங்களா அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் சொன்னேன் ரவுடியாக தான் காட்டுவேன் அப்படின்னு. ஏன் ரவுடி ஆகணா அப்படின்றதுக்கான ஒரு வரலாறு இருக்குல்ல, அதாவது வரலாற்று தெரியாதவங்க தான் ரவுடியாக காட்டிடுறானுங்க. அதாவது எங்கே வறுமை இருக்குதோ அங்கே குற்றங்கள் அதிகமாக இருக்கும், ஏன்னா அவங்க ஈஸியாக குற்றவாளி ஆக்கிட முடியும். சரி, அப்போ இந்த வறுமையை வந்து யார் உருவாக்குறது, இந்த குற்றத்தை யார் உருவாக்குறது அப்படின்னா இந்த மக்கள், இது அந்த அரசு தான் அதை உருவாக்குது. அந்த மக்களை வந்து இந்த அரசு தான் உருவாக்குது. அவங்கள வந்து அவன் கஞ்சா வித்தானும் பிடிச்சி போ வச்சுக்கோம். அவன் கஞ்சா விற்கிறது இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு சிலம்பில் ஒரு பையன் இருக்கான், அவன் கையில் வந்து ப்ரௌன் சுகர் இருக்குதுல்ல, ப்ரௌன் சுகருக்கும் வடச்சென்னையில் இருக்கிற ஒரு பையனுக்கும் என்ன சம்மந்தம்? அவன் கைக்கு எப்படி வந்துச்சுன்ற அந்த டிரான்சாக்ஷன் கண்டறியது தான் ஒரு கவர்மெண்ட்னுடைய வேலை. ஆனால் அது அதை பற்றி கவலைப்பட மாட்டேங்குது. அது என்ன பண்ணுதுன்னா, உன் கையில் ப்ரௌன் சுகர் இருந்துச்சு, நீ குற்றவாளி. ஏன்னா ப்ரௌன் சுகர் என் கையில் எப்படிங்கிறது வரும்? அது பாகிஸ்தான்லேருந்து வருதா, இதில் இருந்து இந்தோனேஷியாவிலேருந்து வருதா, மலேசியாவிலேருந்து வருது, எங்கேருந்து வருது அப்படின்றத பற்றி நீ கவலைப்படவே இல்லையே. என்ன ரூட்டு அதை பற்றி நீ கவலைப்படுறதே இல்லை. அந்த டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறதே இல்லை. யார் ஒர்க் பண்ணுறதுன்னா, யார் கடைசியாக யார் கையில் வச்சிருக்கிறானோ, ஒரு அந்த பையங்கள் யார் அந்த ப்ரௌன் சுகரை தந்து கொடுத்தானோ அவனை பிடிச்சிட்டு போயிடுது. சாதி அதனால் அந்த காரணமாக வச்சே அவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க, அதனால் அதை தனியாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அதே தான், அதே மாதிரி தான் இந்த பெண்கள் மேலான இந்த பாலியல் வன்முறைகள் இருக்குல்ல, அதுவும் ஒரு வகையான அடக்குமுறை தான். ரெண்டுத்தையுமே ஒரே தட்டில் வச்சு பார்ப்பீங்களா? தோணும் கண்டிப்பாக. அதான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், பெண் என்பவள் எந்த சாதியில் பிறந்தாலும் தாழ்த்தப்பட்டவில்லை அப்படின்னு சொன்னார். பெண் என் அடிமையானால் அப்படின்ட்டு தந்தை பெரியாருடைய புத்தகங்கள் வந்து இதை பற்றி ரொம்ப விரிவாக பேசும். குடும்பம் தனி சொத்து அரசில் வந்து குடும்பம் உருவானதுக்கப்புறம் ஒரு பெண் வந்து ஒரு ரொம்ப ஒரு சமூகத்தையே தலைமை தாங்கின ஒரு பெண் வந்து எப்படி வந்து அந்த சமூகத்தினுடைய ஒரு சொத்தாக மாறுறா, இல்லை உடமையாக மாறுறா, சார் சொத்தம் இல்லை உடமையாக மாறுறா அப்படின்றதுலாம். அப்போ என்னென்னா, எல்லாருக்கும் இவங்க எல்லாருமே பெண்ணை பற்றியான மிகப்பெரிய அக்கறை இருக்குது. பெண் தான் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய அடையாளம். பெண்ணிலிருந்து தான் எல்லாம் தோங்குது, ஆணிலிருந்து எதுவும் தோங்கலை. பெண் தான் தலைமை எப்பொழுதும். இல்லை, இப்போ மாணவ கொலைகள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அந்த மாணவ கொலைகள் நடக்கும்போது ரொம்ப சின்ன, அதாவது நான் சொல்கிறது அளவில் வந்து ரொம்ப சின்ன ஒரு கூட்டம் மட்டும்தான் அதுக்கு எதிராக வந்து ஒரே கூட்டம் தான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தோணுது. இங்கே ரெண்டு விதமான ஆணவ கொலைகள் நடக்கும். ஒன்று வந்து நேரடியாகவே கத்தி எடுத்துன்னு தெருவில் இறங்கி வெட்டுறதுன்றது ஒரு விதமான ஆணவ கொலை. இன்னொன்று வந்து அரசு சார்ந்து நடக்கின்ற ஆணவ கொலை. இவன் தம்பி சிறையில் செத்துட்டான்ல ராம்குமார், அதுவும் ஒரு ஆணவ கொலையோட தொடர்புடையது தான். இல்லை, இப்போ அந்த நீங்கள் அந்த டாபிக் வந்துட்டீங்க, அதுக்கு கிடைச்ச எக்ஸ்போஷர் இருக்குல்ல, அந்த மாதிரி எக்ஸ்போஷர் வந்து நந்தினிக்கோ அந்த மாதிரி பல பெண்கள் கிடைக்கிறது, அதில் கூட போராடல கூட சூசியாக போராடுறாங்கல்ல, அது எப்படி தொடர்? ஆமாம், தொடர். அதிகாரமற்ற சமூகம் மீது நடத்தப்படுகின்ற வன்முறையும் அதிகாரம் உள்ள சமூகத்தின் மீது நடத்தப்படுகின்ற வன்முறையும் ரெண்டும் வெவ்வேறானது. படம் எடுக்க வரல, இல்லைன்னா கூட மக்கள் செயல் போயிட வேண்டிங்க, அதனால் இந்த கேள்வி கேட்குறேன். நம்ம மக்களை எப்படி தொடர்றீங்க, பார்க்குறீங்க, எப்படி கணிக்கிறீங்க? ஏன்னா இப்போ ரீசெண்டாக இந்த புயல் விஷயத்துக்கு வந்து அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க, எல்லா விஷயம் நடக்குது. ஆனால் இதுலேயுமே வந்து சாதி பார்க்குற சில சம்பவங்கள் நடக்குது, ஆணவ கொள்கைக்கு எதிராக வந்து சூசியாக போராடுறாங்க. இந்த சாதி அப்படின்ற இதோட வீரியம், அது ஆபத்தான அந்த ஒரு அந்த வீரியம் வந்து அவங்களுக்கு உணரல, இன்னும் உணரல நினைக்கிறீங்களா? அவங்க விக்டிமா பார்க்குறீங்களா? நம்ம மக்கள் இல்லை, தோழர், நான் என்ன கேட்குறேன்னா, இந்த சமூகம் பல பிரிவுகளாக இங்கே பிரிந்து கிடக்குது. சமூகம் பல பிரிவுகளாக பிரிந்து கிடக்குது. ஒரு வெள்ளம் வந்து இவங்களுக்கு சமத்துவத்தை ஏற்படுத்துறது இல்லை. காலகாலமாக எப்படி இருந்தாங்களோ அந்த மனநிலையில் தான் அவங்க இருப்பாங்க. நம்ம அப்படி தான் அதை கவனிக்கணும். ஒரு வெள்ளம் அவங்களை பிரிச்சிச்சு, அவங்கள வந்து இன்னும் இவங்க வந்து வெள்ளத்தில் மாட்டினதுக்கப்புறம் கூட இன்னும் ஜாதி பேசியிருக்கிறான் அப்படின்றது. ஆனால் இருக்குது, அதை மாற்றுவதற்கான வேலையை நம்ம செய்ய வேண்டிய தேவை இருக்குது. போன தடவை ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், போன தடவை வெள்ளம் வந்தபோது நான் தான் சாப்பாடு கொண்டு போகிறேன் அந்த பகுதிக்கு, ஒரு கிராமத்துக்கு கொண்டு போகும்போது இவ்வளோ தண்ணி
நான் என் தலையில் தான் வந்து அந்த சாப்பாடு அந்த அலுமினிய டெக்ஸ் இருக்குது தூக்கி வச்சுக்கிட்டு நான் போயின்னு இருக்கிறேன். என் பின்னால் ஒரு தோழர் வந்து முட்டை எடுத்துகிட்டு வராரு, எல்லாமே எடுத்துகிட்டு நாங்கள் போயின்னு இருக்கிறோம். அப்போது ஆளுங்கட்சியாக இருந்த ஒரு கட்சியை சேர்ந்தவர் என்ன பண்ணுறாருன்னா, நாங்கள் அந்த தண்ணியை தாண்டி போயிட்டு இருக்கும்போது, நீ இந்த சாப்பாடெலாம் எடுத்தால் அந்த போட்டி என் கட்சிக்கு அவ பேர் ஏற்படுத்தாத, இந்த சாப்பாடை நான் கீழே கூட்டிடுவேன் அப்படின்றாரு. ஜனங்கள் சாப்பாடுக்காக ஃபீட் பண்ணிருக்குது. நாங்கள் அப்புறம் அந்த சாப்பாடு எடுத்துமே வச்சோம், நிறைய தோல் எடுத்து வராங்க, கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு சாப்பாடு கொண்டு போனோம். அப்போ கொண்டு போய் வச்ச உடனே இவன் ஒத்தனா சொன்னான், ஏன்னா என்னன்னா இது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கெங்கயோ கெஞ்சி கூத்தாடி இவனுக்கு சமையல் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாக்கா, இவனு என்னடா எங்கள் கட்சிக்காரங்க என் கட்சியை அவமானப்படுத்துறதுக்காக நீ சாப்பாடு கொண்டாடுறா, என் கட்சி சாப்பாடு கொண்டாடுறன்னு சொல்கிறேன், என்னென்னா பண்ணுறது இல்லாடினா, சரி உங்கள் வேலைப்பாரு நீ சாப்பாடு கொடுக்கறான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா கூட அந்த கட்சி பேர் சொல்லி அந்த கட்சிக்காரர்களை தவிர மற்றவங்களை எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கப்படும்பா அப்படின்ட்டு நான் சொன்னோடனே அந்த கட்சி சேர்ந்தது பெண்கள் வந்துப்பா அவன் தான் அறிவு இல்லாமல் பேசுகிறானே, நீ என்னப்பா இந்த முடிவு அக்கா நீ வாக்கா அவர் சொன்னார்ல அவருக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னா, எனக்கு நீ போடாதுப்பா நான் பட்டினி கூட செத்துருவேன், இந்த வெள்ளத்தில் ஓடி ஊந்துருவேன், தண்ணியில் போய் ஊறான், ஓ தண்ணியில் போய் நான் ஊந்து செத்துருவேன், ஆனால் வந்து நான் உன் கையில் சாப்பாடு வாங்கி சாப்பிட மாட்டேன் அப்படின்னாரு. ஆனால் மூணாவது நாள் அவர் சாப்பிட்டுருந்தேன் நான் அதை பார்த்து. அப்போ தான் எனக்கு என்னன்னா, தன் கட்சியின் மீது அதை வந்து நான் அவர்கள் அவர்களுக்கு அந்த கட்சியின் மீது அவங்க எவ்வளோ நேர்மையாக இருக்கிறாங்கன்றது அதை நீங்கள் வந்து நான் குற்றப்படுத்தலை, அந்த அந்த தனி நபரை நான் குற்றப்படுத்தலை, அந்த கட்சியின் மீது அதாவது அது முட்டாள்தனமாக இருந்தாலும் அறியாமையாக இருந்தாலும் தன் கட்சியின் மீது அவன் எவ்வளோ நேர்மையாக இருக்கிறான், அந்த நேர்மை அந்த கட்சிக்கு அந்த மக்கள் மீது இருக்குதா அப்படின்னா இல்லை. இதுதான் மிகப்பெரிய துயரம்னு நான் நினைக்கிறேன். இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி கதை திருட்டு வந்து இப்போ ரொம்ப இதாக வாங்கிட்டே இருக்குது, 96 பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு என்ன மாதிரியான ஒரு ஒரு செட்டப் ஒரு அமைப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பட்டுக்கொண்ட கல்யாண சுந்தரத்துடைய பாடல் தான் இது நினைவு வருது, திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. சார் நீங்கள் எப்படி கதை திருட்டு இப்போவுமே தொடர்ந்து டார்கெட்டாக விமர்சனம் வந்து மேலே வைக்கிட்டு தாண்டி எப்படி போகிறீங்க? அது அது துயரம் தான் தொடர் துயரம். நன்றி தொடர், நிறைய விஷயம் விரிவாக பேசுனீங்க. உங்கள் கனவு படம் பிர்சா முண்டா ரொம்ப சிறப்பான முறையில் வர எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி தொடர். நன்றி தொடர்.